இந்தியா ஆஸ்திரேலியாக்கு இடையே நடந்துட்டு வர்ற மூணாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் மயங்க் அகர்வால் அறிமுகமானார். இவர் களத்தில் பேட்டிங் பண்ணும்போது ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர்கள் கமெண்ட்ரியில் அவமானப்படுத்துகிற வகையில் பேசினாங்க. அதை கேட்டு இந்திய ரசிகர்கள் பல பேர் ட்விட்டரில் பொங்கி தீர்த்துட்டாங்க. மயங்க் அகர்வால் அவங்களோட பேச்சை தவிடுபொடியாகிற வகையில் ஆஸ்திரேலிய பவுலிங்கை சதறடிச்சார். அது மட்டும் இல்லாமல் ஹாஃப் செஞ்சுரி வேறு அடிச்சிருக்காரு மொதல் மேட்ச்லேயே. ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர்கள் மார்க் வாக் மற்றும் கெரிவோ கீஃபேவும் தங்களோட கமெண்ட்ரியில் பேசும்போது மயங்க் அகர்வாலுடைய உள்ளூர் போட்டிகளுடைய செயல்பாடுகளை பற்றி குறைச்சி மதிப்பிடுற வகையில் பேசுனாங்க. அவங்க அப்போ பேசும்போது சில விஷயங்கள் மயங்க் அகர்வாலையும் இந்திய உள்ளூர் போட்டிகளோட தரத்தையும் அவமானப்படுத்துகிற வகையில் இருந்தது. மயங்க் அகர்வாலுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது, ரஞ்சி ட்ராஃபியில் 300 அடித்தார். இந்த விஷயத்தை பற்றி தான் கெரிவோ கீஃபே கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மயங்க் அகர்வால் ரஞ்சி ட்ராஃபியில் அடித்த 300 ரன்கள் கேன்டீன் ஊழியர்கள் அப்படி இல்லைன்னா வெயிட்டர்களுக்கு எதிராக அடிச்சுதான் இருக்கும் அப்படின்னு மோசமான ஒரு தாக்கத்தில் கொடுத்துருக்காரு. இந்திய உள்ளூர் போட்டிகள் அந்த அளவுக்கு தரம் இல்லைன்ற ஒரு நோக்கத்தோட தான் கெரி அப்படி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மயங்க் அகர்வாலுக்கு இன்னொரு ரெக்கார்டு இருக்கு. அவருடைய முதல் தர போட்டிகளில் அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 50 ஒட்டி இருக்கு. இதுதான் மார்க் வாக் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய உள்ளூர் போட்டிகளில் 50 ரன்கள்ன்றது ஆஸ்திரேலிய உள்ளூர் போட்டிகளில் 40 ரன்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்திய கிரிக்கெட்டை மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இப்படி பேச, இன்னொரு பக்கம் மயங்க் அகர்வால் அறிமுக போட்டியிலே அரசதம் அடிச்சார். ஓபனர்ஸ் ரெண்டு பேருமே புதுசுன்றதுனால ஹனுமா விஹாரிக்கும் சரி மயங்க் அகர்வாலுக்கும் சரி இவங்க ரெண்டு பேருக்குமே அச்சுறுத்தல வகையில தான் ஆஸ்திரேலியா பவுலிங் போட்டாங்க. அதையெல்லாம் அழகா சமாளிச்சு மயங்க் அகர்வால் முதல் மேட்ச்லேயே அரசதம் அடிச்சாரு.